நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக கேரளா எல்லை பகுதியான களியக்காவலை அருகே காரக்கோணம் என்ற பகுதியை சேர்ந்தவர்தான் சகா குமாரி, வயது 51. இவர் காரக்கோணம் பகுதியில் அழகு நிலையம் நடத்தி வருகிறார். இவருக்கு சுமார் 10 ஏக்கர் விவசாய நிலமும் உள்ளது. நல்ல வசதி இருந்தும் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் தனது வயது முதிர்ந்த தாயை திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அடிக்கடி அழைத்து செல்வது வழக்கம். அந்த மருத்துவமனையில் செய்யாற்றங்கரையை அருகே உள்ள பந்தங்கால் பகுதியைச் சேர்ந்த அருண், வயது 26 என்பவர் வரவேற்பாளராக பணியாற்றி வந்துள்ளார். அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வந்த சகா குமாரிக்கு அருண் உதவி செய்தும் வந்துள்ளார். இதனால் இவர்களுக்குள் நட்பும் ஏற்பட்டது. சகா குமாரிக்கு 10 ஏக்கர் நிலம் மற்றும் அழகு நிலையம் மூலம் அதிகப்படியான வருவாய் வருவது அருணுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் சகாவுடனான நட்பை மெல்ல மெல்ல காதலாக மாற்றியுள்ளார் அருண். வயது முதிர்ந்த பெண் என தெரிந்தும் சகாவை தீவிரமாக காதலித்ததுடன் 2 மாதங்களுக்குள் திருமணமும் செய்து கொண்டார். இவருடைய திருமணம் அந்த பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் வைத்து நடந்தது. வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அருணின் பெற்றோர்கள் எதிர்ப்பும் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் திருமணத்துக்கு செல்லவும் வரவும் இல்லை. இதையடுத்து திருமணம் செய்யாத கைதோடு காரக்கோணத்தில் உள்ள சகா குமாரியின் வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையாக ஒட்டி கொண்டார் அருண். சகாவின் வீட்டில் அவரது தாய் உடல்நலக்குறைவால் படுக்கையிலும் உள்ளார். அவருக்கு உதவுவதற்காக ஹோம் நர்ஸ் ஒருவரும் நியமிக்கப்பட்டும் உள்ளார். 2 மாதங்கள் இவருடைய இல்வாழ்க்கை சுமூகமாக சென்றது. கடைசி தினங்களுக்கு முன்தான் சகா தனது திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார். வாட்ஸ்அப் மூலம் அவரது தோழிகளுக்கும் பகிர்ந்திருக்கிறார். இதை பார்த்த அருணின் நண்பர்கள் வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததாக பாட்டி ஹீரோ என்று கேலி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்தது இது சம்பந்தமாக சகாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அருண். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களின் கேலி மற்றும் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் நொந்து போன அருண் தனது மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டும் இருக்கிறார். இதற்காக கிறிஸ்மஸ் குடிலுக்கு பயன்படுத்திய சீரியல் மின் விளக்கு வயரில் ஷார்ட் சர்க்கியூட்டை ஏற்படுத்தி வீட்டு வாசலில் போட்டுள்ளார். சகா வீட்டிலிருந்து வெளியே வந்த சமயத்தில் அந்த வயரை மிதித்தால் மின்சாரம் பாய்ந்து மயங்கியுள்ளார். அவர் இறக்கும் வரை காத்திருந்த அருண் மரணத்தை உறுதி செய்த பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தகவலையும் கூறியுள்ளார். மனைவி எப்படி இறந்தார் என்பது தெரியவில்லை என அருணும் கூறியுள்ளார். இதை நம்பாத அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். போலீசார் அங்கு சென்று உடலை மீட்டு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பியும் வைத்தனர். அதில் சகா இருந்தது 4 மணி நேரத்துக்கு மேல் ஆகிறது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் போலீசார் அருணை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். வயது முதிர்ந்த மனைவி சகாவை கொலை செய்ததை அருண் ஒப்பும் கொண்டுள்ளார். பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு வயது முதிர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொலை செய்த கேரள இளைஞனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது.